ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கான ஒரு 75 டேஸோட ஸ்டடி பிளானர் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு நல்ல சேலரியில் நமக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் கேடரில் இருக்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏஐ எக்ஸாம் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இதுக்காகவே வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லா விஷயங்களையும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியாக தான் வந்து இந்த 75 டேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி பிளானர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வேறு என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி பிளானர், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமான வெயிட்டேஜ் என்னென்ன அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லைவ் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களாக இருந்திருப்பீங்க, அண்ட் ரீசெண்டாக பாஸ்ட் அவுட் ஆகிட்டு இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து என்ன விஷயங்களை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளானை தான் வந்து நாம் இதில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நமக்கு இந்த 75லேருந்து ஒரு 80 டேஸில் வந்து கிளியர் பண்ணிட முடியுமா, இல்லை அந்த சிலபஸ் ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம கவர் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஃபியரும் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பரான பிளானர் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களால் படிக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் இதை கிளியர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொண்டு போங்க, அப்படி இருந்தால் கண்டிப்பாக முடியும். அண்ட் நம்மளுடைய இந்த பிளானர் அப்படின்றது ஓகேங்களா, இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எல்லா விஷயமும் இருக்க போகுது. ஓகேங்களா? அதாவது உங்களோட எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ மார்க் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பார்த்துட்டு ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ நீங்கள் வெயிட்டேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவிலுக்கான வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்துருக்கலாம். அதிகமான மார்க்கில் இருந்து ஓகேங்களா ஹை வெயிட்டேஜ் அண்ட் லோ வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படின்றத கேட்டகரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அது ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடியதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அண்ட் லோ வெயிட்டேஜ் அப்படின்றத ஒரு ஆவரேஜாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிக்கான வெயிட்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதையும் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுலேயும் ஹை வெயிட்டேஜ் லோ வெயிட்டேஜ்ன்ற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்கான ஒரு வெயிட்டேஜ் அப்படின்ற பிளானரும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட்டேஜ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் எல்லா சப்ஜெக்ட் வைஸாகவும் பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேங்களா, அதுக்கான ஒரு பிளானர் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் என்னென்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்த வெயிட்டேஜ் எல்லா விஷயங்களையும் ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நாம் ஒரு லைவ் கிளாஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 75 டேஸில் இருக்கக்கூடியதை ஒரு 2 கேட்டகரியாக பிரித்து 50 டேஸ் அண்ட் 25 டேஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க போகிறோம். இந்த 50 டேஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கான ஒரு கிளாஸஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படின்ற மாதிரி வர்றப்போ இந்த பேசிக் கான்செப்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி கான்செப்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ரெஃபர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இதை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு 50 டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படின்ற பார்ட்டில் இருக்க போகுது. ஸோ சிவில்கான ஷெடியூல் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கான எல்லா டாபிக்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கான ஷெடியூல் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் ட்ரிபிளிக்கான ஷெடியூல் அப்படின்றதையும் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் சப்ஜெக்ட் வைஸாக டே வைஸாக உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு டீட்டெயிலான ஷெடியூல் அப்படின்றது இருக்கும். ஸோ கிளாஸ் ஃபுல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளிக்கான ஷெடியூல் அப்படின்றது. அதே மாதிரி நமக்கு வந்து மெக்கானிக்கல்கான ஷெடியூல் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். மெக்கானிக்ஸ், கைனெட்டிக், டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டே வைஸாக எல்லா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாமே கவர் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்கெடியூல் அப்படின்றத வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஷெடியூல் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு டே வைஸாக எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். யூனிட் 8, யூனிட் 9 இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரியான ஷெடியூலாக வந்து உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 25 டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை டார்கெட் பண்ணுறதுக்கான செஷன் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. ஓகேங்களா? கட் ஆஃபை டார்கெட் பண்ணுறது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா மார்க்கை வந்து புஷ் பண்ணுறதுக்கானது, இந்த லாங் டைம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரெகுலராக வந்து நம்ம என்ன இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷனாக இருக்கும், ஒரு ரிவிஷன் இருக்கும். ஓகேங்களா? பேசிக் கான்செப்ட்லேருந்து எல்லா விஷயத்தையும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான செஷன்ஸ் ஓகேங்களா, அந்த விஷயமும் வந்து நம்ம எப்பவும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை ஃபுல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுறது மூலமாக அந்த எக்ஸ்ட்ராவாக உங்களோட மார்க்கை வந்து அந்த கட் ஆஃப் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஹெல்ப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதை
நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கான டைம் டேபிள் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைம் டேபிள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி பேஸிஸில் வந்து இந்த டைம் டேபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மண்டேலேருந்து ஃப்ரைடே அப்படின்ற மாதிரி எடுக்கிறப்போ மூணு செஷனாக வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மூணு செஷன்ஸாக நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஒரு செஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய ரெண்டு செஷனில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர் சப்ஜெக்டில் டெக்னிக்கலில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை படிக்கிறதுக்கான செஷன் அப்படின்ற மாதிரி, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல்கான ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஒரு டெஸ்ட்டுக்கான இதை எடுத்துக்கோங்க. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் நீங்கள் பார்த்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரெண்டு டெஸ்ட் எடுத்துக்க போகிறீங்க, அண்ட் அதே மாதிரி சண்டே அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான ஒரு ரெண்டு டெஸ்ட், அந்த வீக்லி படித்த டாப்பிக்லேருந்து ஒரு ரெண்டு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட பிளானர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் நம்மளோட கிளாஸஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் போக போகுது. ஓகேங்களா, அண்ட் இந்த கிளாஸ் வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் அப்படின்றது ஏப்ரல். ஓகேங்களா, ஏப்ரல் 11th உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸஸ் வந்து லைவாக இருக்குமா ரெக்கார்டிங்காக இருக்குமா அப்படின்னா ரெண்டுமே இருக்கும். நீங்கள் லைவ் கிளாஸஸாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு லைவ் முடிச்சதுக்கப்புறம் இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை திரும்ப ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கார்டிங் செஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், அதையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கான ப்ரைசிங் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் ப்ரைசிங் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்சுவல் ஃபீ அப்படின்றது 15,000. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்றது 12,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃபரில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி, ஸோ அது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃபர் போக உங்களுக்கு 1,500 அப்படின்ற ஃபீல வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கோர் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் டெஸ்ட் சீரீஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலான கோர்ஸ் ஃபீ அப்படின்றது 30,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக எல்லா கிளாஸஸ்லையும் கொடுத்ததையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 15,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆஃபரில் பார்த்திங்கன்னா ஈவன் அந்த 15,000 அப்படின்ற மாதிரி இல்லாமல் 12,000 அப்படின்ற ஒரு ஆஃபரில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃபர் தான். ஓகேங்களா, லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு ஒருவேளை டெஸ்ட் சீரீஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஒரு 45+ டெஸ்ட் இருக்கக்கூடிய 3,000+ கொஸ்டின்ஸ் வித் லைவ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிற மாதிரியான டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது ஒரு 10,000 அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவல் ஃபீஸ். அது ஆஃபரில் உங்களுக்கு போக 4,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய வந்து டிஸ்பிளே ஆகக்கூடிய 9677113666 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய அகாடமியை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,500+ ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்து நிறைய பேர் வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பெல்லிங்கில் சர்ச் பண்ணுங்கள், SPAARKZ அப்படின்ற ஸ்பெல்லிங்கில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஓரளவு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றத கொண்டு போங்க, கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க எவ்வளோ தூரத்துக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கான ஆஃபர் ஃபீ அப்படின்றது இருக்கும். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா, தேங்க்யூ.